சிறுவர் மலர் கதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை. கதைக்குள் செல்லலாம், வாருங்கள். கதையின் தலைப்பு அம்மா சொல் கீழ். செழிப்பான ஒரு புல்வெளியில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றை மேய்த்து கொண்டு வந்தவன் மரத்தடியில் உட்கார்ந்து கண்மூடி புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருந்தான். புல்வெளியை சுற்றி வேலி போடப்பட்டிருந்தது. அதன் அருகே ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ந்து கொண்டிருந்தது. வேலிக்கு வெளிப்பக்கம் இருந்த ஓநாய் ஒன்று ஆட்டுக்குட்டியை பார்த்தது. வேலிக்குள் முகத்தை நுழைத்து கொண்டு ஓநாய் எதையோ பார்ப்பது போல பாசாங்கு செய்தது. அதை பார்த்த ஒரு ஆட்டுக்குட்டி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது. ஓநாயும், நண்பா நண்பா, இங்கே இலசான புல் கிடைக்குமா என்று பார்க்கிறேன். இளம் புல் என்றால் எனக்கு ரொம்ப பிரியம். அதை தின்று சில்லென்று தண்ணீர் குடித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் அந்த யோகம் கிடைத்திருக்கிறது, எனக்கு அது கிடைக்கவே இல்லை என்று வருத்தத்துடன் கூறியது. அப்படியா, நீ புல்லா சாப்பிடுவாய், நீ மாமிசத்தைத்தான் சாப்பிடுவாய் என்று என் அம்மாவும் அப்பாவும் சொன்னார்களே என்று ஆச்சரியத்துடன் கேட்டது ஆட்டுக்குட்டி. சேச்சே, அதெல்லாம் சுத்தப்பொய் என்றது ஓநாய். அப்படியென்றால் இரு, நான் வெளியே வந்து மலையின் அந்த பக்கம் இளம் புல் இருக்குமிடத்தை காட்டுகிறேன். நாம் இரண்டு பேரும் போய் அதை சாப்பிட்டு விட்டு நட்புடன் ஜாலியாக சுற்றலாம் என்று சொல்லிவிட்டு ஆட்டுக்குட்டி வேலி இடுக்கின் வழியாக நுழைந்து ஓநாயின் பக்கம் போயிற்று. உடனே ஓநாய் அதன் மீது பாய்ந்து அதை கொன்று தின்றது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு தானாக தெரியவில்லை. அது போகட்டும், பரவாயில்லை. அனுபவம் நிறைந்த அம்மா அப்பா பேச்சை கேட்டிருந்தால் மதிப்பு வாய்ந்த தன் உயிரை இழந்திருக்காது அல்லவா?